हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल जयंत क्रिएशंस। फ्रेंड्स, இன்னைக்கு நாம திணை மாவுல தேங்காய் பால் பணியாரம் செய்ய போறோம். திணை மாவு தேங்காய் பால் பணியாரம். திணை மாவு 1 கப், புளுங்கரிசி 1 கப், 1 கால் கப் புளுந்து போட்டு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இது புளிக்க தேவையில்லை, புளிக்காம அரைச்சனே பண்ணலாம். ஒரு தேங்காய் எடுத்து உடைச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்குவோம். ரெண்டாவது பால் அந்த மாதிரிலாம் எடுக்க வேணாம், ஒரே தடவை மட்டும் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருப்பட்டி போட்டு காய்ச்சி அதில் மண் இதெல்லாம் போகிற அளவுக்கு அதை வடிகட்டி வச்சுக்குவோம். தேங்காய் பாலில் அந்த காய்ச்சின கருப்பட்டி பாலை ஊற்றியாச்சு. அடுத்தது நாம் எண்ணெயை காய வச்சு இந்த மாவை அரைச்சி வச்சுருக்க மாவை சின்ன சின்னதாக போட்டு எடுப்போங்க. நம்ம பெருசாக போட்ட மாவுக்கும் இதை வந்து நம்ம அந்த தேங்காய் பாலில் ஊற வைக்கிறப்ப ரொம்ப பெருசாக ஊறி உடஞ்சிரும். அதனால் சின்ன சின்னதாக போட்டோம்னா உடையாமல் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு தேன் மிட்டாய் அளவுக்கு சின்ன சின்னதாக போடுங்க போதும், அதுக்கு மேலே பெருசாக வேணாம். இதை போட்டுட்டு நீங்கள் வந்து கரண்டி வச்சு கிண்ட வேணாம், அதுவே மேலே எலும்பி எலும்பி வந்துடும் அதில் உளுந்து இருக்கிறதுனால. அதனால் ஒரு நல்ல அந்த கலர் மாறினதுக்கு அப்புறமா கரண்டி போட்டு கிண்டுங்க. பின்பக்கமும் வேகிற மாதிரி பாருங்கள், கலர் மாறினோன்னா நான் கரண்டி போட்டிருக்கேன். அடுத்ததாக எல்லா பக்கமும் ப்ரௌன் கலராக ஒரே கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துருவோம். மீதி இருக்க மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நாம் எடுத்துட்டு இது சூடு இருக்கிறப்பே அந்த சூடோடையே தேங்காய் பாலில் கலந்துடணும். அப்போ தான் அது சீக்கிரமாக ஊறும், நல்லாவும் அந்த பாலெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லாயிருக்கும். அதனால் இப்போ சூடோட தேங்காய் பாலில் போட்டு கலக்கிடுவோம். கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருவாங்க, ரெடி ஆயிருங்க. 10 நிமிஷங்கள் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டான திணை மாவு பால் பணியாரம் ரெடிங்க. ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க.